Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளா ஈஸியா தட்டை எப்படி செய்யலாம்னு பாப்போம். முறுக்கு தேங்குள எல்லாம் நிறைய பேருக்கு புளியறது கஷ்டமா இருக்கும். தட்டை எல்லாராலையும் தட்டி செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்ப தட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்திரலாம். இது ரெண்டே ரெண்டு தான். அப்புறம் மத்ததெல்லாம் சேர்த்துக்கணும். மாவு பச்சரிசி 4 டம்ளர். எந்த இதுல எடுக்கறீங்களோ அதல 4 டம்ளர் எடுத்தீங்கன்னா 1 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை. अद मेशरमेंट आलाकल वाला कपालेकलोदा इत व ना पचरस कल ना ईरम काय वो अब मुख्यमंत्री मिशन को अरेचिकन अरे वोचिकटना नम्बर तट से अंतरी वो शाप रेडी पड़ी वो तट मवन अभी वो कट पड़े मत पेल सेतु पड़ी नहीं शापे कांगी से ये प्राक्ट्स यूट्यूब कमेंट्स की कीड़े वह क्लिक पड़ी रेट डीटेल क्लिक पड़ी नहीं आडर पड़ी वांगिक्ल अंतमी से नम्बान अलव एल இதில வந்து பச்சரிசியும் அந்த பொட்டுக்கல்லையும் நல்ல பதப்படுத்தி அரைச்சி இருக்கு. இதில வந்து இப்ப உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் நீங்க உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு இதுக்கு நான் போடுறதெல்லாம் போட்டு சொல்றேன். அப்புறம் கருவேப்பிலை நல்ல பொடியா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் நல்ல தட்ட வரும். அப்புறம் தனி மிளகாய் பொடி. நீங்க chili flakes இருந்தா கூட அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் நெய் அது வந்து ஒரு ஸ்பூன் ஊத்திக்கிறேன். நீங்க பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நெய் ஊத்தாம பண்ணாலும் நல்லா கிறிஸ்பா தான் வரும். கடலை பருப்பு ஊற வெச்சது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். சாரி கைப்பிடி இல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவு. சிலர் வந்து பாசி பருப்பு கூட ஊற வெச்சு சேர்த்துக்கறாங்க. எது வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இத வந்து நல்லா mix பண்ணிக்கணும். அப்பதான் உப்பு பெருங்காயம் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் சேரும். நல்லா mix பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியா பிசைஞ்சிராதீங்க. இல்ல தண்ணியா பிசைஞ்சிட்டாலும் ஒண்ணும் பயம் இல்ல. கொஞ்சம் மாவை எடுத்து வெச்சிடுங்க. அத போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி பிசைஞ்சிக்கலாம். பெருங்காயம் தனி மிளகாய் பொடி எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு பார்த்து போட்டுக்கலாம். சிலர் வந்து இதல எள்ளு போடுவாங்க. அதெல்லாம் அவங்கவங்க விருப்பம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். சிலர் வந்து வெள்ளையா தட்ட இருக்கணும்னு பச்சை மிளகாய் கூட அரைச்சு ஊத்துவாங்க அந்த ஜூஸ் மட்டும். இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நீங்க தட்டை எவ்வளவு சைஸ்ல பண்றீங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி வெச்சுக்கிறதுனாலும் வெச்சுக்கலாம். ஏன்னா அப்ப டக்கு டக்குன்னு தட்டிடலாம். எவ்வளவு சைஸ் வேணுமோ இந்த அளவு தட்டை வேணும்னா இதே மாதிரி சின்ன சின்னதா உருட்டி வெச்சுக்கலாம். உருட்டி வெச்சிட்டீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு தட்டி போட்றலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவியும் இந்த மாவு அப்படியே தொட்டு தொட்டு நம்ம கை இதுவாகும். கை வந்து கழுவிட்டு எடுத்துட்டோம்னா ஒட்டாம நல்லா வரும். கழுவிட்டு வந்தறேன். இப்போ கைய கழுவிட்டோம்னா நல்லா எடுக்க வரும். பாருங்க மாவு நல்ல இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி வெச்சுக்கலாம். உருட்டி வெச்சிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த தட்டையை தட்டணும். நீங்க துணியில தட்டறதுனாலும் தட்டிக்கலாம். நான் எண்ணெய் வரும் இல்லையா அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே எண்ணெயா இருக்கு. இந்த மாதிரி தட்டணும்னா நம்ம கையோட அந்த இம்ப்ரஷன் விழாது. இப்படி தட்டிக்கலாம். இல்ல ஒரு கிண்ணத்தை வச்சு கூட பிரஸ் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு இது மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சிட்டு ஒரு டபரா மாதிரி வெச்சிட்டு பிரஸ் பண்ணீங்கனாலும் கரெக்ட்டா வரும். ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல அப்படியே வேகும். இது வந்து சில சமயம் அப்படியே அப்பளம் பூரி மாதிரி அப்படி இதுவா வரும் பஃப்னு. அதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க்ல ஓட்ட போட்டுட்டோம்னா அந்த மாதிரி வராது.
இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாலு ஒரு சட்டிக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவு தட்டிக்கிட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இது அப்படியே எண்ணெயில் எடுத்து போடணும். இது ஒன்று மாத்திரம் நான் ஓட்டை போடாமல் வச்சுருக்கேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள் இப்போ இந்த விரலில் தட்டினோன்னா பாருங்கள் அந்த விரலோட பிரிண்ட் எல்லாம் தெரியுது. அதனால தான் வந்து இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த ஷீட்டில் ஒரு அஞ்சாறு தட்டிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தட்டியாச்சு, எண்ணெயில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். நான் மாவு பிசையரிச்சியே எண்ணெயை வச்சுட்டேன், அதனால் நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே பாருங்கள் பியாமல் அப்படியே வருது. அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நல்லா வெந்துடணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஒரு அஞ்சு இது ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கூட மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். காரம் கூட வேணும்னா தனி மிளகா அப்படி போட்டுக்கலாம். அப்படி ஒன்றும் பூரி மாதிரி உப்பி வரல. சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பி வந்துடும். அதுக்காகத்தான் வந்து நம்ம ஃபோர்க்கில் அந்த ஓட்டை போடுறது. நல்லா சலசலப்பு அடங்கினதும் எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் எல்லாம் அப்படியே வடிஞ்சிரும். சிலர் வந்து பாதி வெந்ததும் கூட எடுத்து வச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது தடவை கூட போடுவாங்க. இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். தட்டை பெரிய சைஸாக வேணும்னாலும் உங்கள் சௌகரியம்தான், எப்படி ஷேப் வேணுமோ அப்படி தட்டிக்கலாம். இப்போ தட்டையை இந்த கரண்டியில் அப்படியே எடுத்ததுனால நல்ல எண்ணெய் வடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப எண்ணெயை குடிக்காது. இப்போ அடுத்த பேட்சும் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள் சலசலப்பு அடங்கிருச்சு. நீங்கள் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது காரம் மைல்டாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். சைஸும் நான் வந்து சின்னதாக தட்டியிருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக தட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் வடியும் எடுத்துக்கணும். பாருங்கள் இங்கே தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். வச்சுட்டா டக்குன்னு எண்ணெய் காஞ்சதும் எடுத்து அப்படியே போட்டுடலாம். இதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஒரே திக்னஸில் தட்டிக்கங்க. ஒன்று பெருசும் சின்னதுமாக இருந்ததுன்னா அப்புறம் வேகாது. ஒரு இடத்துல வேகும், ஒரு இடத்துல வேகாது. பாருங்கள் நல்லா அப்படியே பிஞ்சிக்காமல் எடுக்க வருது. அப்படி எண்ணெய் தொட்டுக்கிட்டு தான் தட்டணும். அந்த ஷீட்டில் எண்ணெய் இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் தடவிக்கங்க. இப்போ பாருங்கள் தட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 280 கிராம் போட்டேன், அளந்து பார்த்தேன். அதுக்கு வந்து இந்த சைஸில் தட்டை வந்து ஒரு 55 தட்டை கிடச்சிது. அதை கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து மினி தட்டை மாதிரி, மினியும் இல்லை பெருசும் இல்லை, இந்த சைஸில் தட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ
தட்டை தேவையோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறதும் சொன்னேன். செய்ய முடிஞ்சவங்க மாவு அரைச்சிக்கோங்க, முடியாதவங்க எங்கள் ஷாப்பில் தட்டை மாவு கிடைக்குது, நீங்கள் முதல்லையே போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா தீபாவளி கடைசி நேரத்தில் கொரியர்லாம் கொஞ்சம் இதுவாகும், அதனால் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்எம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.